வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, காப்பர் டீ. ஸோ இது வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆனால் எல்லோரும் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென்ரலாக அப்படின்னா, இதை பற்றின ஒரு தவறான ஒரு விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதோட ரைட் சைடு என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு கான்ட்ரசெப்ஷன், அதாவது குடும்ப கட்டுப்பாடுக்கு, ஃபேமிலி பிளானிங்க்கு இது எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ காப்பர் டீனா என்ன, ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள். ஸோ காப்பர் டீ அப்படின்றது வந்து ஒரு ஒரு டீ ஷேப்பில் இருக்கும். இதுதான் காப்பர் டீ. இது பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷேப்பில் இருக்கும். இது ஃபுல்லாக காப்பர் மெட்டல். ஸோ இந்த டீ ஷேப்பில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கு, இது வந்து அலர்ஜியை ஏற்படுத்தாத, நம்ம உடம்புக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதில் வந்து இந்த காப்பர் அந்த ஒயர் வந்து இதில் குத்தியிருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு த்ரெட் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, மெயினாக நம்ம செக் பண்ணுறதுக்கு. இந்த கீழே உள்ள இந்த டியூபெல்லாம் வந்துட்டு உள்ளே போடுறதுக்காக உள்ளது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு எடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து காப்பர் டீயினுடைய அமைப்பு. ஸோ இப்போ இதை எப்படி போடுவோம் அப்படின்னா, இதுதான் வந்து கர்ப்பப்பையோட மாடல். ஸோ இப்போ இது எந்த இடத்துல வந்து இது வந்து செட் ஆகும், இது எப்படி வேலை செய்யும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கர்ப்பப்பையினுடைய, இதுதான் கர்ப்பப்பைய, இது வந்து ரெண்டு சைடு டியூப் இருக்கும், ஓவரி இருக்கும். ஸோ இந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் வந்து பாப்பா வந்து வளரணும் அப்படின்னா, அது இந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் உட்காந்து வளரணும். ஸோ அப்படி அந்த உட்காந்து வளரக்கூடிய இடத்துல இந்த காப்பர் டீ வந்து இப்படி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாப்பாவால் உள்ளே உட்காந்து வளர முடியாது. ஸோ அப்படிதான் இது வந்து அந்த ப்ரெக்னென்சியை வந்து தடுக்குது. ஸோ இதுதான் இதனுடைய மெத்தடு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாத்திரைகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு காண்டம்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ், நேச்சுரல் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர்டி தான் இருக்கிறதுலையே பாஸ், அதாவது சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமானது வந்து காப்பர்டி தான். ப்ளஸ் காப்பர்டி வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்குள்ளது இருக்குது, 5 வருஷத்துக்குள்ளது இருக்குது, 10 வருஷத்துக்குள்ளது கூட இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஒன்லி ஒரு எவ்ரி இயர் நீங்கள் வந்து போட்ட பிறகு போய் ஒரு தடவை டாக்டர் கிட்டக்க பொசிஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல காப்பர்டி செட் ஆனவங்க யாருமே வந்து வெளியில் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து காப்பர்டி வந்து வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, காப்பர்டி தானே விழுந்துருச்சு, காப்பர்டி இருக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்கிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போதே சொல்லுவாங்க, மேடம் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க மேடம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு காப்பர்டியோடைய பாப்பா ஃபார்ம் ஆகிடுச்சான். ஸோ இந்த மாதிரியான இது சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஏன்னா இப்போ நம்ம காப்பர்டி போடக்கூடியவங்க வந்து ஒரு 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர்னா, அதில் ஒரு 4 பேரோ 5 பேருக்கோ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த காப்பர்டி யூஸ் பண்ணுறதுனால தேவையில்லாத ப்ரெக்னென்சிஸை கட்டாயமாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அபார்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஹெல்த் வந்துட்டு டெஃபினட்டாக பாதிச்சிடும். நிறைய ப்ளீடிங் ஆகும், உங்கள் உடம்பு வந்து பாதிக்கும், அந்த அடுத்து உங்கள் ஏற்கனவே இருக்க குழந்தையை கவனிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேசிக், ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு இடையில ஒரு கேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, காப்பர்டி இஸ் அ பெஸ்ட் மெத்தட். ஸோ இது 20 இயர்ஸாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த காப்பர்டினால் ரொம்ப வந்துட்டு தே ஆர் வெரி ஹாப்பி. போடும்போது வந்து சில பேர் நினைப்பாங்க, போடும்போது பயங்கரமாக வலிக்கும், எனக்கு வேண்டாம், நான் வந்துட்டு இது போடுறதுனால உங்களுக்கு வலியே இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்லைட் பெயின் இருக்கும், பட் ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் வலிக்காது. ஸோ அது ஜென்டிலாக கரெக்டாக நம்ம வந்துட்டு அதை வந்து போடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கொடுங்க, எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ.